ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ரசில இறால் தொக்கு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த இறால் தொக்கு பேசிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய மெத்தடில் இருக்கும். இந்த இறால் தொக்கு ஒயிட் ரைஸ், இட்லி, தோசை, ரச சாதம் இந்த மாதிரி இந்த டிஷ் கூடலாம் பக்கவான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். ஹாஃப் கேஜிக்கு நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இந்த அளவு போதுமானதாக இருக்கும். இறால் தொக்கு, நண்டு, சிக்கன் இந்த மாதிரிலாம் வந்து இரும்பு சட்டி மண் சட்டியில் செய்யும்போது நமக்கு சுவை இன்னும் கூடுதலாக கிடைக்கும். ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். ரெண்டு சைஸ் பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி ஈக்குவலான அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வந்து வெந்து வரணும். நல்லா வெந்த அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி ஊற்றி நல்லா வந்து இந்த தக்காளி வெங்காயம் இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வந்த அப்புறம் நம்ம வந்து இறாலை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ இது வந்து நல்லா தண்ணியெலாம் வந்து சுண்டிடுச்சு. இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கேஜி இறாலை வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஏன் தண்ணி வந்து வத்தினப்புறம் சேர்த்துருக்கோம்னா இறாலில் வந்து நல்லா தண்ணி வந்து நிறைய ரிலீஸ் ஆகும், அதனால தான் வந்து அப்படி சேர்த்துருக்கேன். இப்போ இறாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ நல்லா கிளறி விடலாம். இப்போ நம்ம இறால் போட்டப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கிளறினப்புறம் நல்லா வந்து உங்களுக்கு சுண்டி வர்றது தெரியும், தண்ணி வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம அப்பப்போ வந்து கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது வந்து இரும்பு சட்டின்றதுனால அடிபிடிச்சிரும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் குயிக்காக குயிக்காக வந்து அந்த இறால்லாம் வந்து நல்லா சுருண்டு ரவுண்ட் ஆகிட்டே வருது. மோஸ்ட்லி இறால் வந்து ஃபுல்லாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா சுருண்டு வந்துருச்சுனாவே பாயில் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இறாலை வந்து அதிக நேரம் வந்து வேக விட்டீங்க அப்படின்னா லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றி மசாலாவை ஃபஸ்ட்டே குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இறாலை சேர்த்து நான் பாயில் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இறாலில் இருக்கிற தண்ணி வந்து ஃபுல்லாக வத்திடணும். வத்திருச்சுனாவே நமக்கு பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நல்ல இன்னொரு டிப்ஸ் என்னன்னா இறால் வந்து முழுமையாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து வந்துடணும். அப்போ வந்து நமக்கு இறால் வந்து கரெக்டான அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா வெளியே பிரிஞ்சு வந்துருச்சு. இறாலும் நல்லா ரவுண்டாக நல்லா ஸ்ப்ரிங் மாதிரி நமக்கு ரோல் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு இறால் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு போதுமான அளவு. பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா நமக்கு ரெடியா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறதா இறால் தொக்கு ரொம்ப தண்ணியாவும் ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது. இந்த மாதிரி கரெக்டான அளவுல கரெக்டான பதத்துல வந்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா இறால் தொக்கு வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான். இதை செய்கிற செய்முறையும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நல்ல பாயிலாகி ஃபுல்லாக ரெடி ஆனப்புறம் மேலே நல்ல மல்லித்தலை தூவி நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சூப்பரான அருமையான இறால் தொக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் நல்லா வந்து ரசித்து ருசித்து சாப்பிட்றவங்கன்னா நல்லா ஒயிட் சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.